அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இன்ட்ரெஸ்ட். ஸோ மிஷன் குரூப்பர் அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸும் டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம ஐஎன்எம் பார்த்துட்ருக்கோம். ஸோ 10th புக்கில் 6th லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இது வரைக்கும் வேலூர் புரட்சி எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற ரீசன் நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட்டாக ஒரு ரீகப் படுத்துறேன். ஸோ பிரிட்டிஷர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பாளையக்காரர்கள் புரட்சி நடக்குது, இதனால் என்ன பண்ணுறாங்க, ஆர்காடு நவாபை வந்து நீ விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் ஒரு குற்றம் சுமக்கிறாங்க. இது மூலயமா என்னாகுது, 1801 திருப்பி ஒரு ஒப்பந்தம் நடத்துகிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் மூலயமா சில பகுதிகளை வந்து பிரிட்டிஷர் வந்து அவங்களோட கைவசம் வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்தியர்களோட மனப்புறை, வெறும் வேலூர் புரட்சி வெறும் பாளையக்காரர்களுடைய போர்னாலையும் இல்லை இவங்களுடைய ஆதிக்கத்தினாலையும் மட்டுமே நடக்கல. ஸோ இங்கே இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, எதனால் இந்த புரட்சி வெடிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்திய வீரர்களோட மனக்குறை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, என்ன தான் இவங்க அப்போஸ் பண்ணி ஒரு கர்நாடக உடன்படிக்கை கொண்டு வந்தாலும் நம்மளுடைய இந்தியர்களுடைய வீரர்களுடைய மனக்குறை வந்து சார்ட் அவுட் ஆகவே இல்லை. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன தான் நம்ம இராணுவத்தில் அதிகமாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான், அதாவது நம்மளுடைய தமிழக வீரர்களுக்கு தான் வந்து அதிகமாக உள்ள இருந்தாங்க, அவங்களுக்கான பதவிகள் அதிகமாக இருந்துச்சு, ஆனாலும் சம்பள உயர்வு எதுவுமே கொடுக்கப்படலை. அவங்களுக்கு வந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பதவிகள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, அதிகபட்சம் சுபேதார் பதவி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பெரிய பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கான எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்ஸும் கொடுக்கல, அட் த சேம் டைம் அவங்களுக்கான ப்ரமோஷன்ஸும் கொடுக்கல. இது வந்து முதல் இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் போர் அதிகமாக நடக்குதோ அங்கெல்லாம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் நியமிக்கப்படுறாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸோ அவங்களும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கக்கூடிய யாருமே வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படலை. இது வந்து செகண்ட் இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலே பார்த்தோம், வேலூர் புரட்சி அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட தலைப்பாகி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த தலைப்பாகையில வந்து சிலுவை போட்ட இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல என்ன அட்வான்ஸ்டான கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சிலுவை அப்படிங்கிறது 8th புக்ல கொடுத்துருப்பாங்க. இதுல விலங்கு தோளினாலான ஒரு லட்சணை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிடிக்கல, என்ன வந்து நீ ஃபோர்ஸ் பண்ற, விலங்கு தோளால் செய்யப்பட்டது நான் தொடரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய மாடு வந்து இந்துக்களுக்காகவும் பன்றி வந்து முஸ்லீம்களுக்காகவும் சொல்லி இருந்துச்சு. இது வந்து நம்மளோட பெரும் புரட்சியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு விலங்கு தோளின் மூலியமா ஒரு தலைப்பாக செய்றீங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மனக்குறைகள் அதிகமாக இருந்தது. இப்போ 1806 வந்து வேலூர் புரட்சி நடக்குது. இதோட இறுதி நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்நிய ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஸோ பிரிட்டிஷர்ஸ் எங்களுக்கு வேண்டாம், எங்களோட நாட்டு நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய வேலூர் புரட்சியோட முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷரோட இராணுவத்தை சிப்பாயாக பணியாற்றவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டுச்சு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஊதியம் ரொம்ப கம்மி, பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. இதுவுமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு அவங்களுக்கான ஒரு இரிட்டேட்டிங் விஷயமா தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எந்த சமய நம்பிக்கைகளையும் வந்து நீங்கள் காட்டக்கூடாது, வந்து ரொம்ப கிளீன் ஷேப் பண்ணியிருக்கணும். ஸோ முதல்ல நம்ம பார்த்துருந்தோம், இது மாதிரி கொஞ்சம் டீசெண்டான விஷயமா இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் அப்போ செஞ்சக்கூடிய எந்த விஷயமுமே வந்து நம்மளை டாமினேட் பண்றதாகவே இருந்துச்சு. ஸோ அதனால இது பொறுமையை யோசிச்சு பார்க்கறத கூட நம்ம மக்கள் கிட்ட பொறுமை இல்லை. ஸோ நீ சமய அடையாளங்கள் எதுவுமே காட்டக்கூடாது, உனக்குன்னு சொல்லி ஒரு சமூகத்தை நீ வைக்கக்கூடாது, ஸோ வந்து தலையில தொப்பி மாட்டக்கூடாது, சவரன் தாடி வந்து நம்ம வச்சிருக்க கூடாது, மீசை வச்சிருக்க கூடாது, இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் ஷேப் பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, சோதனை அடிப்படையில் நிலைப்படுத்த நில குத்தகை முறை. ஸோ இந்த நில குத்தகை முறையிலையுமே வந்து அப்படின்னா ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, இது வந்து நீங்க குத்தகை வச்சுக்கோங்கன்னா அதிகமாக வரி வசூலிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த அந்த நிலத்துக்கான அவங்க உரிமைகள் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. இந்த நில குத்தகை முறையிலையுமே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு. 1805 அதிகமாக பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்தில் சிப்பாய்களுக்கு வந்து சம்பளமும் அதிகமாக கிடையாது, ஊதிய உயர்வுகளும் இல்லை, நில குத்தகை முறையும் ப்ராப்பராக வைக்கல. அது மட்டும் இல்லாமல் பிசிக்கலி மென்டலி ஒரு எமோஷனல் டார்ச்சர் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால 1805 பஞ்சம் ஏற்பட்ட போது ரொம்ப ஒரு ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறாங்க. தன்னுடைய ஃபேமிலியுமே எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத தெரியாத அளவுக்கு வந்து இவங்க ப்ராப்ளம்ல இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு இப்போ ஏதாவது ஒன்று வந்து நம்ம லிட் பண்ணி விடுறது நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லை. ஏற்கனவே எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், எல்லாருமே ஒரு கொஞ்சம் ஒரு கோவத்தோட இரிட்டேட்டிங்கோட மென்டாலிட்டியில் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே எரியத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்மளுடைய ஜான் கட்டாக்கோட இந்த என்ன தொப்பி புதிய இராணுவ விதிமுறைகள் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதை சவரன் செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கிரட்டாக் இவர் தான் வந்து முக்கியமா இருந்தது. ஸோ இவர் யார் என்ன பண்ணார் அப்படின்னா, புதிய இராணுவ விதிமுறைகளை கொண்டாங்க. ஸோ அது பிரகாரம் என்ன அப்படின்னா, சீருடையில் இருக்கும்போது ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது, காதணிகள் அணியக்கூடாது. அப்போ வந்து நம்மளுடைய நம்மளுடைய இதே என்னன்னா, ஆண்களும் வந்து காதணி கடுக்கன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது எல்லாமே வந்து இந்தியன் ப்ரப்போசலாக இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்ல வராங்க. அப்போ காதணிகள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சவரன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நம்மளோட மீசை வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
சோ இதுவுமே வந்து புதிய வகை தலைப்பகை. சோ முதல்ல நம்ம சொல்லணும்னா புதிய வகை தலைப்பகை இருந்துச்சு. இது எதனால அப்படின்னா விலங்கு தொழிலினாலான லட்சணம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு ரீசனா இருக்கு. சோ இதனால என்ன அப்படின்னா இந்த தலைப்பகையை அணியறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சிப்பாய்கள் வந்து முன்னாடியே ஆல்ரெடி அவங்களுக்கு வார்னிங்ஸ் கொடுத்தாங்க. இந்த எதையுமே வந்து ஆங்கிலேயர்கள் பொருட்படுத்திக்க இல்லை, நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா போர் வெடிக்குது. ஸோ அப்படி வெடிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப புரட்சி வெடிக்குது. எங்க புரட்சி வெடிக்குது, என்னவாகுது? ஸோ 1806 ஜூலை 10. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா 1806 ஜூலை 9ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலூர்ல தான் வந்து நம்மளோட திப்போட ஃபேமிலி எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அங்க அவங்களுடைய மகளுக்கு கல்யாணமா இருக்கு, அதனால போர் வீரர்கள் எல்லாமே ஒட்டுக்கா கூடுறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே கல்யாணத்துக்கு அடுத்த நாள் அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1806 ஜூலை 10 அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23 படைப்பிரிவுகள் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளோடு முழக்கத்தோடு புரட்சியில் ஈடுபட்டாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ துப்பாக்கி முழக்கத்தோடு அப்படின்னா இப்ப கன் ஷூட் பண்ணி தான் வந்து அவங்க போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபதே ஹைதரை வந்து புலிக்கொடியை வந்து ஏற்றிடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷருடைய கொடியை வந்து இறக்கிடுறாங்க. புலிக்கொடி ஏற்றி இவர் தான் வந்து இனிமேல் எங்களுக்கு தளபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவர் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதுல யார் யார் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் மற்றும் 23, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd பட்டாலியன். இது வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, குரூப் ஃபோர் க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த படைப்பிரிவை சேர்ந்த மக்கள் புரட்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் வந்திருக்கு. ஸோ முதல் மற்றும் 23 படைப்பிரிவை சேர்ந்தவங்க, ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யார் கொள்றாங்க அப்படிங்கிறது இந்த ஆர்டர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கோட்டை காவல் படையில இதுவும் ஒரு குரூப் ஃபோரோட க்வெஸ்டன், யார் யார் என்னென்ன ஆர்டர்ல இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கர்னல் பான்கோட், பான்கோட் அப்படிங்கிறத இறக்குறாரு. எதனால அப்படின்னா இவர் தான் வந்து காவல் படையில உயர் பொறுப்பு வகிக்கிறாங்க, அங்கே இருக்கவங்க எல்லாமே புரட்சி ஈடுபடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் கொள்றாங்கன்னா பான்கோட். அதுக்கப்புறமா 23 படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்காரஸ் கொல்லப்படுறார். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd இருக்கக்கூடிய பெட்டாலியன் பீப்பிள் தான் வந்து புரட்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ பான்கோட்டுக்கு அப்புறம் கர்னல் மிக்காரஸ் வந்து கொல்லப்படுறாரு. இதுக்கப்புறமா அந்த கோட்டையை கடந்து செஞ்சுட்டு இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இவர் தான் என்னன்னா உள்ளுக்குல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, துப்பாக்கியோட முழக்கங்கள் சத்தம் அவருக்கு கேட்குது, இதனால என்ன பண்றாரு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அவர் அனலைஸ் பண்றதுக்குள்ள அவரையும் கொண்டுடுறாங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இறக்கக்கூடிய இடத்துல வராங்க. ஸோ இதுல லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்ஹாம் இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னா பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ ஜில்லஸ் பேரை கொடுமை. இந்த மாதிரி அங்கே வந்து புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிட்டு புரட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குதிரைப்படை தளபதியாக யார் இருக்காங்கன்னா கர்னல் ஜில்லஸ்பி. இவருக்கு அந்த கோட்டைக்கு வெளியிருந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ கோட்டைக்கு வெளியில் இருந்தது யார் அப்படின்னா மேஜர் கூட்ஸ். ஸோ மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்கோட குதிரைப்படை தளபதியாக யார் இருந்திருக்காங்க கர்னல் ஜில்லஸ்பி, அவங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கோட்டையில் வந்து பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் வந்து இதை வழிநடத்தி செல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேப்டன் யங். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ டீட்டெயில யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து 8th புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கேப்டன் யங் தலைமையில் குதிரைப்படை பிரிவோட காலை 9 அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்துடுறாரு. இதுதான் விஷயம். ஸோ இன்ஃபர்மேஷன் போகுது, வந்த உடனே வந்து கோட்டையை ரீச் ஆகிறாங்க மார்னிங் 9:00. இந்த டைமில் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கொடிகளை வந்து இறக்கிடுறாங்க, புலிக்கொடி வந்து மாலை ஏற்றிடுறாங்க, ஃபதே ஹைதரை வந்து அரசரை அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ இதை பார்த்துருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ எந்த விதமான ஒரு போர் விதிமுறைகளையுமே பார்க்காம அவரோட இஷ்டத்துக்கு கண்ணா பின்னாக்கு அவருக்கு கோபம் வர்றது எல்லாத்தையுமே வந்து மக்களை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையும் கொள்றாங்க, எல்லாத்தையுமே வந்து அடக்குமுறைகளை காட்டுறாங்க. ஸோ 800 வீரர்கள் வந்து கோட்டைக்கு உள்ள மட்டுமே வந்து பிணமா கடந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ரூல். அது மட்டும் இல்லாம 600 வீரர்கள் வந்து விசாரணைங்கிற பேர்ல வந்து திருப்பி மடிச்சு வைக்கப்படுறாங்க. ஸோ இவங்களுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொள்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் இப்ப விசாரணை அப்படின்னு சொல்லி நடத்துறாங்களா, விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பீரங்கியோட மவுத்ல, அதோட பீரங்கியோட வாயில வந்து தூக்கிலிடப்பட்டும் அங்க வந்து அதுலேயே தூக்கிலிடப்பட்டும் அங்க துப்பாக்கிகள் மூலியமா சுடப்பட்டும் வந்து போராட்டக்காரர்கள் கொல்லப்படுறாங்க. ஸோ புரட்சியோட பின்விளைவுகள் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட ஒரு 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்படுறாங்க. ஸோ இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய ஒரு ரிட்டன். ஸோ எப்படியெல்லாம் மக்களை வந்து கொல்றாங்க அப்படிங்கறத வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பீரங்கியில சுட்டு வச்சு இன்னொன்னு தூக்கிலிடப்பட்டு கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திப்போட மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலூர் கோட்டையில் சிறை வைக்கிறாங்க, வேலூர் புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் கல்கத்தாவுக்கு நாடு கடத்துறாங்க. மித்த எல்லாத்துலயும் பினாங் மலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இடங்களுக்கெல்லாம் நாடு கடத்துறாங்க. ஸோ திப்போட மகன்களை கல்கத்தாவுக்கு நாடு கடத்துறாங்க. கலவரத்தை அடக்க யார் வந்து இப்போ கலவரத்தெல்லாம் அடக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜில்லஸ்பி. ஸோ ஜில்லஸ்பி தான் என்ன பண்றாரு அப்படின்னா வேற ஒரு இடத்துல ஆற்காட்டிலிருந்து வந்து இங்க இவருக்காகன்னு சொல்லிட்டு போராட்டம் செஞ்சு கழகத்தை வந்து அடக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் பரிசாக கொடுக்குறாங்க, ஓகேவா?
ஸோ இது எங்கேருந்து எங்கே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்க ஆற்காடு. ஸோ ஆற்காடுலேருந்து வேலூருக்கு வராங்க கேப்டன் யங் தலைமையில். ஸோ மத்ராஸ் வாலஜாபாத் இங்கெல்லாம் என்ன அப்படின்னா புரட்சிகள் வந்து வேறு வேறு இடங்களில் வெறும் 1806 இங்கே மட்டும் இல்லாமல் வேலூரில் ஒரு கழகம் நடக்குது, இங்கே மட்டும் இல்லாமல் திருப்பி இந்த பக்கம் எல்லாமே வந்து இந்த புரட்சிகள் வெடிக்குது. ஸோ இந்த மேலே பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கர்நாடகா ஆந்திரா இதுதான் வந்து இவங்களுடைய பார்டர்ஸ் இருக்குமா. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா புரட்சிகள் வந்து அங்கேயும் பரவ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுலயே நிறைய இடங்கள்ல வந்து இதோட ஃபோர்ஸ் இங்கேயும் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா வாலஜபாத் இது எல்லாமே. ஸோ இங்க என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாளையக்காரர்களோட புரட்சி, இந்த விருப்பாச்சி திண்டுக்கல் கல்லறப்பட்டி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாளையக்காரர்களோட ப்ராப்ளம் வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வேலூர் கழகங்கள் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஜெல்லஸ்பி கிளியரும் பக்கோடாக்கள் வெகுமதியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ இந்த புரட்சியெல்லாம் உங்களால் தான் ஏற்பட்டுச்சு, நீங்கள் தான் வந்து இவங்களை வந்து தூண்டி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்களுடைய ஆட்களவே அதாவது பிரிட்டிஷர்ஸுவே தலைமை தளபதி யார் அப்படின்னா ஜான் கிரட்டர், உதவி தளபதி யார் அப்படின்னா அக்னியூ, ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு, இவங்கெல்லாம் தான் வந்து இந்த புரட்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கீங்க, அதனால உங்களையும் நான் பணி நீக்கம் செய்கிறேன். பணி நீக்கம் செய்யறது மட்டும் இல்லை, திருப்பியும் வந்து இங்கிலாந்து திருப்பி அழைச்சிக்கிறாங்க. ஸோ புதிய இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது, நீங்கள் வந்து தலைப்பாகை அணிய வேண்டாம், உங்களை வந்து எந்த ரூலும் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி புதிய இராணுவ விதிமுறைகளை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே புரட்சி அடங்கிடுச்சு, எல்லாமே ஆல் ஓவர் எல்லாமே செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த புரட்சி எப்படி பார்க்கப்பட்டுச்சு, புரட்சியை பற்றிய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ எந்த ஒரு காரணமும் எதனால நம்மளோட வேலூர் புரட்சி, இந்த வேலூர் புரட்சி இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களுமே வந்து ப்ராப்பராக முடியல அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் ப்ராப்பராக வந்து அதை பிளான் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று ஆப்போசிட்ல வெளியே இருக்கவங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் வரதில்லை. யார் போராட்டத்தை துவங்குறாங்களோ அவங்களே கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தை முடிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி முடியப்படுது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி இல்லைனா அவங்களை கொண்டு அந்த மாதிரி தான் வந்து முடிக்கப்படுது. இது ஒரு விஷயம். உதவியும் கிடைக்காத காரணத்தினால் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த ஒரு உதவியுமே கிடைக்கிறது இல்லை, அதனால வேலூர் புரட்சியும் தோல்வி விட்டுறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியின் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 23rd படை பிரிவை சேர்ந்த 2nd பட்டாளத்தை சேர்ந்த, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் யார் அப்படின்னா 23rd செகண்ட் பட்டாளம் சுபேதாரர்களான ஷேக் ஆலம், ஷேக் ஹமீத், ஜமேதாரரான ஷேக் ஹுசைன். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதிகபட்ச பதவியை வந்து சுபேதார பதவி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஜமேந்தார், சுபேதார் இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 1rd பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதாரர்கள் யார் அப்படின்னா ஜமேதாரர் ஷேக் ஆசம், 2 சுபேதாரர்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது வேலூர் புரட்சியை சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வை நம்ம இதில் எடுத்திருந்தோம். ஸோ 1857 ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சியை கொண்டு வந்தது. ஸோ இதுதான் வந்து முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயே பார்த்துருப்போம் பிடி சவர்கர் சொல்லியிருப்பாரு வேலூர் புரட்சி வந்து அதாவது பாளையக்காரர்கள் புரட்சி பெரும் புரட்சிக்கு வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி 1857 இருக்கக்கூடிய பெருங்கழகத்துக்கு எல்லாத்துக்குமே வேலூர் புரட்சிக்கிட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. என்னன்னா கழகத்தை தொடர்ந்து எந்த ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியுமே வந்து ஏற்படவில்லை, இதுதான் விஷயம். ஸோ ஒரு பெரிய கழகம் ஒன்று அடங்கிடுச்சு, அதோட எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுது, இதனால புது புது கிளர்ச்சிகள் வந்து உருவாக இல்லை, அதனால அப்படியே ஒரு அமைதியான சமூக நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஆனால் ஒரே ஒரு விஷயம், 1806 அதாவது உள்ளூர் கிளர்ச்சிகள் எதுவுமே நடக்கலை, ஆனால் 1806 புரட்சி வந்து வேலூர் கோட்டையோட ஸ்டாப் ஆகலை. பெல்லாரி, வாலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்கம் மற்றும் சங்கரி துர்கம் இந்த இடங்களையுமே வந்து எதிரொலிச்சது. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா அப்போ அங்கேயுமே வந்து குட்டி குட்டியாக கிளர்ச்சிகள் உருவாகுது, உள்நாட்டு கிளர்ச்சிகள் நடக்கலை, ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து கிளர்ச்சிகள் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் வந்து வேலூர் புரட்சியும் முடிவுக்கு வருது. ஸோ எப்படின்னா நம்மளை பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் நம்மளை அப்போஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறோம், திருப்பி அவங்களை எப்படி அப்போஸ் பண்ணுறோம், இதனால் என்னென்ன கழகங்கள் உருவாகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட 1 word பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? புலித்தேவர். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார் பிரிட்டிஷ்காரர். ஸோ சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கி நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் புலித்தேவர். ஸோ நபியா கட்டாக் சொல்லணும் அங்கே பார்த்தோம், நபியா கட்டாக் இவங்க கூட எல்லாம் வந்து அந்த சந்தா சாஹிப்போட முகவர்கள், அவங்க 10 சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பேர் பார்த்தா அவங்களோட வந்து யார் நட்புறவு கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலித்தேவர். ஸோ சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். எப்போ அப்படின்னா 1801. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. ஸோ 1805 ஜூலை 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 1806 ஜூலை 10 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரட்டாக், இவருடைய புதிய தலைமை விதிமுறைகள் மூலியமாக தான் பிரச்சனைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. வேலூர் புரட்சிக்கு பின்
திப்பு சுல்தான் மகன்கள் எங்க அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா. ஸோ லாஸ்ட்ல நம்ம பார்த்தோம். ஓகே, பாளையக்காரர்கள் முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ நான் முதல்ல சொல்லிட்டோம், 1529 யாரோட விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்துல. ஓகே, ஸோ விஸ்வநாத நாயக்கர், ஸோ விஸ்வநாத நாயக்கர் அரியநாதர் உதவியோட. ஓகேவா, ஸோ அரியநாதர் உதவியோட தான் வந்து முதல் முதல்ல பாளையக்காரர் முறை அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க. எந்த அரசுல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா காகதிய அரசல். ஸோ அது வந்து இதில் தான் கொடுத்துப்பாங்க. ஸோ காகதிய அரசில் தான் வந்து இது பாளையக்காரர்கள் முறை அப்படிங்கிறது நடைமுறைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ வேலு நாச்சியாரும் அவரது மகள்களும் 8 ஆண்டுகளாக டேஷ் பாதுகாப்பில் இருந்தனர். கோபால நாயக்கர் ஸோ எங்கே அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் திண்டுக்கலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ திண்டுக்கல்யாண கோபால நாயக்கர் தலைமையில் 8 ஆண்டுகள் வந்து அவங்க இருக்காங்க. கட்டபொம்மனை சரணடைய கூறும் தகவலை தெரிவிக்க பேனர்மன் டேஷ் என்பவரை அனுப்பி வைத்தார் ராமலிங்கர். ஸோ ராமலிங்கர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா கோட்டை ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது மூலியமா பிரிட்டிஷர் வந்து ஈஸியா புலித்தேவரை வந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு, சாரி கட்டபொம்மனை வந்து கொள்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கட்டபொம்மன் டேஷ் இடத்துல தூக்கிலிடப்பட்டார். கயத்தாறு, ஸோ கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறாங்க. மருது சகோதரிகளின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2வது பாளையக்காரர்கள் புரட்சி, 2வது பாளையக்காரர் புரட்சி. ஸோ டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்கள் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்படுகிறார். ஃபதே ஹைதர், ஸோ ஹைதர் அலியோட பேர், திப்பு சுல்தானோட மகன். ஓகேவா, ஸோ பாளையக்காரர் முறை காகதிய பேரரசு நடைமுறையில் இருந்தது. கரெக்ட், ஸோ சரியான கூட்டி தேர்வு செய்யவும். ஸோ காகதிய பேரரசு தான் முதல் முதல்ல ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ கான் சாகிப்பின் இறப்பிற்கு பிறகு புலித்தேவர் திருக்கட்டும் சபையை 1764 மீண்டும் கைப்பற்றினார். இதுவும் கரெக்டு. அதுக்கப்புறம் 1767 வந்து மறுபடியும் காலிங் கேம்பில் வராது, அவருடைய பகுதிகளை இழக்கிறாரு. ஸோ நாளிலிருந்தனால 1767 புலித்தேவர் இறக்கிறாரு. ஸோ கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்படுகிறார். இதுவும் கரெக்டு. ஸோ கான் சாகிப் தான் யூசப் கான் மருதநாயகம். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகள் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். ஸோ இது தப்பு. ஸோ ஒண்டி வீரன் யாரு அப்படின்னா புலித்தேவரோட தளபதி. ஓகே, ஸோ இப்போ இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1, 2 and 3 இது மட்டும் கரெக்ட். ஸோ கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாஃபூஸ்கான் படைகளோடு இணைந்து சென்றன. ஸோ மாஃபூஸ்கான் யார் அப்படின்னா புலித்தேவரோட தலைமையில தான் வராது. அப்போ இங்க யாரு தலைமையில அப்படின்னு சொன்னா கேம்பல் தலைமையில கிடையாது, கர்னல் ஹெரான் தலைமையில வராங்க. ஸோ இங்க இது தப்பு. காலைக்குவர் போரில் முத்தோடுநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சர் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை பிறந்தாங்க. ஸோ மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர் அவங்களே ஒரு கூட்டமைப்பு எல்லாமே சேர்ந்து, ஹைதர் அலி இவங்க எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று நடத்தினார். இதுவும் கரெக்ட். கார்ன் வல்லஸ் May 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலியை நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இதுவும் கரெக்ட். எதனால அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் அப்போஸ் பண்றதுக்காக கொஞ்சம் சொல்லப்பட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பு, 2, 3, 4 இஸ் த ரைட் ஆன்சர். புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். கரெக்ட், ஆனா அவங்களும் சப்போர்ட் பண்ண முடியல. எதனால அப்படின்னா மராத்தியர்கள் மட்டும் அவங்களும் போர்கள் வந்தாங்க. ஸோ அதான் காரணமே, மராத்தியர்களோட ஏற்கனவே தொடர் போர்கள் ஈடுபட்டு கொண்டதால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. இதுவும் கரெக்ட். அப்ப கூட்டும் சரி காரணமும் சரி, காரணம் கூட்டை சரியாக விளக்குகிறது. இது விளக்கவில்லை. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ மேட்ச் ஃபாலோயிங், தீர்த்தகிரி ஓடநிலையில கோட்டை அமைச்சு காப்பாத்துறாரு, கோபால நாயக்கர், திண்டுக்கல், பேனர்மென், ராமலிங்கனார் அவரோட வேலை தான் கட்டபொம்மனை பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு சொல்றாங்க, சுபேதார ஷேக் ஆடம், வேலூர் புரட்சி, கர்னல் பான்கோட், வேலூர் கோட்டை. ஸோ இதோட இந்த 6th class ஒன் வர்க் முடியுது. ஸோ இதை பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூஸா ஃபாலோ பண்றாங்க. தேங்க்யூ.